स्वेच्छा केसरिणः स्वच्छसुच्छाय आयासितेन्दवः त्रायन्ताम्बो मधुरिपोः प्रपन्नार्ति छिदो नखाः. இந்த டாபிக் வந்து அதாவது ஆரம்பிக்கணும், அதாவது இது என்ன டாபிக்னா உங்களுக்கு வந்து அபிதாக்கும் வியஞ்சனாக்கும் உண்டான டிஃபரன்ஸ் சொல்றேன். இது வரைக்கும் அவிவக்ஷித வாச்சிய துவனியில குணவருத்தியில இருந்து அதுல இருக்கக்கூடிய லக்ஷணா, அந்த அவிவக்ஷித வாச்சிய துவனியிலயும் உங்களுக்கு லக்ஷணா இருக்கும் பொழுது அது எப்படி உங்களுக்கு வெங்கியத்தை காட்டிலும் வேறதாக இருக்கு அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அபிதால இருந்து வியஞ்சனா டிஃபர் ஆகிறது அப்படிங்கறத இங்க சொல்லணும். அபிஜ வியஞ்சகத்துவ லக்ஷணா யா சப்தார்த்தயோஹோ தர்மஹா, சப்தம் அர்த்தம் இவைகளினுடைய தர்மமானது வியஞ்சகத்துவ லக்ஷணா சஹ பிரசித்த சம்பந்த அனுரோதி இது ந கசிச்சித் விமதி விஷயதாம் அர்ஹதி. பிரசித்த சம்பந்தம்ங்கிறச்சே இங்க வந்து வாச்சியார்த்தம், வாச்சிய சம்பந்தம் இருக்கே அதை காட்டிலும் வேறுபட்டது அப்படின்னு யாருமே சொல்லாமல்ல, எல்லாரும் ஒத்துக்கிறது தான் இந்த விஷயம். அது என்ன அந்த பிரசித்த சம்பந்தம்ங்கிறது என்னன்னா, சப்தார்த்தயோஹோஹி பிரசித்தா யஹா சம்பந்தா வாச்சிய வாசக பாவ ஆக்கியா தம் அனுருந்தானஹா ஏவ வியஞ்சகத்துவ லக்ஷணஹா வியாபாரா சாமக்ரியந்தர சம்பந்தாது ஔபாதிகா பிரவர்த்ததே. இந்த இடத்துல வந்து ரெண்டு விஷயங்கள் சொல்ல போறார். அதாவது ஔபாதிகா சம்பந்தா ஔபத்திகா சம்பந்தான்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து என்னன்னா உங்களுக்கு உற்பத்தியில இருந்தே நித்தியமாக இருக்கக்கூடிய சம்பந்தத்துக்கு ஔபத்திக சம்பந்தான்னு சொல்றோம். சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் இந்த சப்தம் ஏற்பட்ட உடனே இந்த ஒரு அர்த்தத்தை தான் குறிக்கணும்னுட்டும் நித்தியமா இருக்கக்கூடிய சம்பந்தமா நம்ம சொல்றோம். அது உற்பத்தியில இருந்தே ஆரம்பிச்சு இருக்கு சம்பந்தம். ஔபத்திகா ஔபாதிகான்னு சொன்னோம்னா உபாதி, இப்ப வேதாந்தத்துல பாக்குற மாதிரிதான் உபாதி. உபாதினா ஏதோ ஒரு நிமித்தம் இருக்கணும் அந்த இடத்துல. பிரகரண வசாத்து நமக்கு புரியுது. இப்ப பிரம்மதார்மிக விஸ்ரப்தஹாங்கிறச்சு பிரம நீ போய் சுத்து அப்படின்னு சொன்னது வாக்கியார்த்தமாக இருந்த பொழுதிலும் அது வந்து ஔத்பத்திகம் அர்த்தம். வேற மா பிரமங்கிறது வந்து வச்சுட்டு ஒரு உபாதி இருக்கு அந்த இடத்துல. யாரு வக்தா யாரு ஸ்ரோதா எந்த சிச்சுவேஷன் இதெல்லாம் வச்சுக்கிறதுனால அத ஔபாதிகா தர்மஹான்னு சொல்றோம். அப்போ அபிதாக்கும் வியஞ்சனாவுக்கும் உண்டான வித்தியாசம் என்ன? ஒண்ணு உற்பத்தி ஔபத்திகம் நித்திய சம்பந்தம், இன்னொன்னு ஔபாதிகம் அனித்திய சம்பந்தம். உங்களுக்கு பிரகரணத்துக்கு ஏத்த மாதிரி வெங்கம்ங்கிறது வரப்போறது வரப்போறது. எஸ், இப்ப நம்ம சாதாரணமா நான் சொல்றச்சே ஹரிஹின்னு சொன்னா எல்லாருக்கும் புரியக்கூடிய அர்த்தம் வந்து உங்களுக்கு பல அர்த்தங்கள் இருந்தா கூட வெங்கியமா எந்த அர்த்தம்ங்கிறது கான்டெக்ஸ்ட் வச்சுட்டு தானே நம்ம சொல்ல போறோம். அது வந்து குதிரையா சூரியனா இந்திரனா இல்லைன்னா விஷ்ணுவாங்கிறது எப்படி தெரிய போறது, சிங்கமானது எப்படி தெரிய போறது? அதனால உங்களுக்கு வந்து இப்ப இப்ப என்ன சொல்றாரு, சப்தார்த்த யோகோ பிரசித்தா யஹா சம்பந்தா, பிரசித்த சம்பந்தம்ங்கிறது என்னன்னா வாச்சிய வாசக பாவ ஆக்கியா, வாச்சியார்த்தம் அதனுடைய வாசக சப்தா, இது ரெண்டுத்துக்கும் உண்டான சம்பந்தம் இருக்கே அதை அனுருந்தானஹா ஏவ, அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியதுதான் வியஞ்சகத்துவம்ங்கிற ஒரு லட்சணம். அந்த வியஞ்சகத்துவ லட்சணஹா வியாபாரஹா, வியஞ்சகத்துவம்ங்கிற ஒரு விஷயத்தை வச்சுண்டு வரும் வியஞ்சனா வியாபாரஹாங்கிறது இருக்கே. சாமக்ரி அந்தர சம்பந்தாது, வேறு ஒரு சாமக்ரி, சாமக்ரி அந்தரம் அந்யா சாமக்ரி, வேறு ஒரு சாமக்ரி வேணும் அதுக்கு, ஆகையினால ஔபாதிகா பிரவர்த்ததே, உபாதியுடன் கூடியதாக இருக்கும் இது வியஞ்சனா வியாபாரம். சோ வியஞ்சனா வியாபாரத்துக்கும் அபிதா வியாபாரத்துக்கும் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்ன, வியஞ்சனா வியாபாரா ஔபாதிகா, அபிதா வியாபாரா ஔத்பத்திகா போட்டுக்கோங்க, இதுதான் ஃபர்ஸ்ட். அதையேவ வாசகத்வாது தஸ்ய விசேஷா, அதனால வாசகத்தை காட்டிலும் வியஞ்சகத்துவம் டிஃபரெண்ட். வாசகத்துவம் ஹி
சப்த விசேஷஸ்ய நியதா ஆத்மா வியுத்பத்தி காலாதாரபிய தத் அவினாபாவேன தஸ்ய பிரசித்தத்வாத். இப்ப சொன்னேனே அதுதான், சப்த விசேஷஸ்ய நியதா ஆத்மா வாசகத்வம்ங்கிற ஒரு சப்தத்தை எடுத்துட்டேன்னா அதனுடைய வாசகத்வம் அது வந்து எந்த அர்த்தத்தை தெரிவிக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு பாவம் இருக்கு, அது நியதம், இட் இஸ் டெஃபினிட், நிச்சிதம். வியுத்பத்தி காலாதாரபிய அதுக்கு ஒரு எட்டிமாலஜிக்கல் டிரைவேஷன் சொல்லும் பொழுதே அது அவினாபாவேன அந்த அர்த்தத்தை காட்டிலும் வேறுபட்டதாக இல்ல, அதனுடைய ஆத்மா அர்த்தம் அதோட கூடவே இருந்துட்டு இருக்கு அந்த வியுற்பத்தி காலத்துல இருந்து. பிரசித்தத்வாது, இப்போ இந்த சத்து அப்படிங்கிற இடத்துல வியஞ்சகத்வம் தூ அல்லது வியஞ்சனா வியாபாரஹா தூ அநியதா அப்படின்னு போட்டுக்கணும். சஹாங்கிறது வியஞ்சனா வியாபாரஹா, வியஞ்சனா வியாபாரா அநியதா, இட் இஸ் நாட் கண்டிஷன், இட் இஸ் நாட் டிசைடெட். எனக்கு தெரியற வியஞ்சனா வியாபாரம் உங்களுக்கு தெரியல கூடாது, உங்களுக்கு தெரியற வியஞ்சனா வியாபாரம் எனக்கு தெரியலையோ, அவளோட உபாதிக்கு ஏத்த மாதிரி சம்ஸ்காரத்துக்கு ஏத்த மாதிரி மாறும். அதனால என்ன சொல்றோம், ஔபாதிகா ஔபாதிகத்வாத் அப்படிங்கிற, அதனால ஔபாதிகத்வாத் அநியதா. இப்ப இந்த டேப்லர் காலம் எப்படி போட்டுட்டோம், வாசகத்துவம் வியஞ்சகத்துவம்னு போட்டுக்கரிச்சு, அபிதா வியாபாரா அநியதா நியதா, எதனால ஹேத்து என்ன, ஔபத்திகத்வாத். வியஞ்சனா வியாபாரா அநியதா, சாரி அநியதா, சோ அபிதா வியாபாரா நியதா ஔபத்திகத்வாத், வியஞ்சனா வியாபாரா ஔபாதிகா அநியதா ஔபாதிகத்வாத்னு போட்டுக்கோங்க. காப்பி எடுத்துருலாம். அபிதா வியாபாரம்ங்கிறது நியதா அப்படின்னா டெஃபினிட், நிச்சிதா. ஏன் ஔபத்திகத்வாத்து, ஏன்னா உற்பத்தி ஆரம்ப காலத்திலிருந்தே ஒரு சப்தத்துக்கு விஷயம். வியஞ்சனா வியாபாரம் என்ன, அநியதா ஔபாதிகத்வாத்துனா உபாதியோட கூட இருக்கு, விச் மீன்ஸ் அந்தந்த பிரகரணத்துக்கு ஏத்த மாதிரி அது மாற போறது. மேல மேல நம்ம பாக்குறச்சே இந்த டேபிளர் காலத்துல இந்த இதுல ஃபில் அப் பண்ணிட்டே வந்துடலாம். நம்ம பிரகரணாதி அவச்சேதேன ஒரு உதாரணம் என்ன இருக்கும், உதாரணம் இப்ப வந்து பிரம அப்படின்னு எடுத்துட்டோம்னா மா பிரமன்னு எடுத்துக்கலாம். ஓகே, கான்டெக்ஸ்டுக்கு ஏத்த மாதிரி மா பிரமன்னு மாறுறது அர்த்தம். பிரமாங்கிறதுக்கு என்னைக்குமே மா பிரமாங்கிறது வரப்போறது இல்லையே, உபகாரஹா கிருதஹாங்கிறதுக்கு உபகாரமே என்னைக்காவது மாறுமோ, அதோட நியதமான மீனிங் வந்து பிரமதான். இட் கேனாட் சேஞ்ச் இன்டு அப்ரம, மா பிரமன்னு வரவே முடியாது, பிரம ஒண்ணுமே வராது. அதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள், டக்குன்னு புரியும் மனசுல. ஓகே ஓகே, புரிஞ்சது. பிரகரணாதி அவச்சேதேன தஸ்ய பிரதீதேஹே, பிரகரணத்தை வச்சுட்டுதான் அந்த வியஞ்சனா வியாபாரத்தினுடைய ஒரு அர்த்தம் புரியறது. இதரதா தூ அப்ரதீதேஹே, யாருக்கும் இல்லைன்னா கான்டெக்ஸ்ட் சொல்லலன்னா உங்களுக்கு புரிய போறது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறச்சே. ஆமா, அவனுக்கு வந்து சிங்கத்தை பார்த்து பயம் போல இருக்கு, அதனால நீ வந்து இல்ல பிரம தார்மிக விசிரப்தா சுனகா அத்திய மாறித்தஸ்தேன, அவன் வீரன் ஆனா தார்மிக நூல்லையோ, அதனால நாய் இருந்ததுன்னா அவன் வந்து போமாட்டாங்க, அதனால வந்து பரவாயில்ல நாய் போயிடுத்து அப்படின்னு நினைச்சுப்பான இல்லையோ அந்த இடத்துல இல்லையா. அண்ட் கசிவான பவதி ரோஷோ திருஷ்டுவா பிரியாயாக சப்ரண மதரம் எடுத்துக்கோங்கோ, அதெல்லாம் எடுத்துட்டோம்னா நம்ம வந்து எதுக்கு உன்னை மொகராதன்னு சொன்னேனே, நீ வந்து இந்த பத்தத்தை முகர்ந்துட்டு உன்னுடைய உதடு வந்து அப்படிங்கிறா. அதுல கான்டெக்ஸ்ட் இல்லைன்னா நமக்கு வந்து அந்த பல விஷயங்கள் புரிய போறது இல்ல, புரியல. அந்த கான்டெக்ஸ்ட் நமக்கு வியாக்கியாத்தா சொன்னதுனாலதான் நமக்கு அந்த கான்டெக்ஸ்ட் தெரியுது இல்லையா. வெளியில ஒரு ஸ்லோகத்தை பாக்குறேன் நனு, எதி இப்போ ஒரு கேள்வி கேக்குறேன், இதுல இருந்து வந்து பூர்வபக்ஷி ஆரம்பிக்கிறது. ஒரு சிம்பிள் கேள்வி கேக்குறாரு இங்க பூர்வபக்ஷி, நனு எதி அநியதா, இப்ப என்ன சொல்லிட்டாருன்னா அநியதான்னு சொன்னேலாம் நியமம் இல்லாதது அப்படிங்கிறோம், நிச்சிதம் இல்லைங்கிறோம். அப்ப நிச்சிதம் இல்லாத ஒரு விஷயத்த நம்ம எப்படி ஒரு ஸ்வரூபத்தை வந்து அனலைஸ் பண்ண முடியும், இது இட் இஸ் a shape shifter, let me analyze that, let me give you the parts of it ன்னு கேட்டா ஷேப்ப வந்து மாறிண்டே இருக்கும், அது
இந்த அமீபா மாதிரி வந்து அது மாறிண்டே இருக்கும் ஷேப்ப அப்படின்னு சொன்னா அதனுடைய ஷேப்ப நம்ம எப்படி டிஃபைன் பண்ண முடியும்? அதுதான் இங்க கேள்வி. துவனி வந்து அநியதம்னு சொல்லிட்டோம்னா தத்கிம் தஸ்ய ஸ்வரூப பரீட்சையா, அதனுடைய ஸ்வரூபத்தை நம்ம பரீட்சை பண்ணி என்ன ஆக போகுது அப்படின்னு கேக்குற. ஒரே நிமிஷம், அப்புறமா போன் பண்றேன். தைஷ தோஷா, இப்ப பதில், இது சித்தாந்தியோட பதில். இது தோஷம் இல்ல, அதாவது அநியதம்னு சொன்னதுனால வந்து எப்படி எடுத்துக்கணும்னா, சப்தாத்மனி தஸ்ய அநியதத்துவம் நது ஸ்வே விஷயே வியங்கிய லட்சணே அப்படிங்கிற. சப்தத்தினுடைய ஆத்மாவில் அநியதம்னு வேணா வச்சுக்கலாமே தவிர வியங்கிய விஷயத்துல அது வந்து இது ஈஸியா நம்ம வந்து புரிஞ்சு இதுதான் வியங்கியம்னு நம்ம வச்சிட முடியும், ஃபிக்ஸ் பண்ண முடியும். கண்ணா பின்னானு வியங்கியத்தை ஃபிக்ஸ் பண்ண முடியாதே. ஆமா, புரியலேன்னு வண்ணா சொல்லலாம். சி, நமக்கு புரியலேன்னு வண்ணா சொல்லலாம். எங்கேயோ இருக்கிற விஷயத்தை இழுத்து கொண்டு வந்து போட முடியாது. முடியாது, முடியாது. உங்களுக்கு அத பொறுத்த வரையில் இட் இஸ் டிஃபைன்ட், இட் இஸ் டெஃபினிட் அப்படிங்கிற. அதனால சப்தாத்மனி தஸ்ய அநிய தத்துவம், சப்தத்துல வேணா அதுக்கு வந்து ஒரு நிச்சயம் இல்லாம இருக்கலாம், ஆனா இதுல நிச்சயம் எங்க விஷயத்துல அது வந்து இட் இஸ் அதுல ஒன்னும் விரோதமே இருக்க முடியாது, இருக்க முடியாது. லிங்கத்வ நியாயாச்ச அஸ்ய வியஞ்சக பாவஸ்ய லட்சியதே யதா லிங்கத்வ பாவகாங்கிறச்சு. இதுக்கு என்ன சொல்றாருன்னா, லிங்கத்துவ நியாயங்கிறது அனுமிதி ஹேத்து மாதிரி எடுத்துக்கணும் அப்படிங்கிற. இங்கதான் வந்து ப்ராப்ளமே வரும். இதுக்கு மேலதான் அனுமானத்துக்கும் வியங்கியத்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்ல போறாரு அடுத்தது. சோ திஸ் இஸ் ஜஸ்ட் தி ட்ரெண்ட் டு கோ தேர் டாபிக். டாபிக் இப்ப சப்தத்துல வந்து உங்களுக்கு நியதமா இல்லைங்கிறச்சு பிரகரணத்தை வச்சுட்டு நம்ம டிசைட் பண்றோம். வெங்கியத்தை பிரகரணத்தை வச்சுட்டு டிசைட் பண்ணும் போது அந்த வெங்கியம் நியதமா இருக்கு. எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்பா. அனுமானத்துல லிங்க ஹேத்துங்கிறது இருக்கும் இல்லையோ, அந்த ஹேத்துவாக இருக்கும் தன்மைங்கிறது இருக்கே அது அது போல அப்படிங்கிற. அது எப்படின்னா, லிங்கத்துவ நியாயாச்ச அஸ்ய வியஞ்சக பாவஸ்ய லட்சியதே, வியஞ்சகமாக இருக்கும் தன்மைனா ஹேது. எப்படி இப்ப வந்து ஒரு பர்வதம் இருக்கு, பர்வதத்துல தூமத்தை பாக்குறோம், தூமத்தை பார்த்த உடனே அது ஹேதுவா வச்சுட்டு இட் இண்டிகேட்ஸ், இட் சஜஸ்ட் தட் தேர் இஸ் எ ஃபயர் தேர் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். இருக்கிறதுனால ராமோஸ்மி சர்வம் சகேன்னு அந்த ராமஹாங்கிறது இருக்கிறதுனால ராமன்ங்கிற ஒரு கடோர ஹிருதயன்னுங்கிற அர்த்தம் வரைக்கும் நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியறது. அது ஹேத்துவா ஹேத்து மாதிரி இருக்கு வியஞ்சகம். புரியுறதா? லிங்கத்வம் ஆஶ்ரயேஷு அநியத பாசம், அதாவது அநியத அவபாசம். இந்த தூமம்ங்கிறது எப்ப பார்த்தாலும் பர்வதத்துல இருக்குமோ? இருக்காது. நீ இருக்கிறச்சேதான் இருக்க போறது. பர்வதம் அப்படின்னா டெபினிஷன் ஆஃப் மவுண்டன் இஸ் இட் ஹாஸ் டு ஹாவ் ஸ்மோக் அப்படின்னு சொல்ல முடியாது. டெபினிஷன் ஆஃப் மவுண்டன் இஸ் சம்திங் பிலாங் வித் பிக் ஸ்ட்ரக்சர் வித் ராக்ஸ். அது வந்து உங்களுக்கு ஔத்பத்திகம், ஔபாதிகம் என்ன உங்களுக்கு அந்த ஹேது இருக்கிறச்சு நான் வந்து வன்னியுடன் கூடினதாக இருக்குன்னு ஐ டிசைட் தட். அப்போ லிங்கத்வம் அபி ஆஶ்ரயேஷு அநியதம், அதுவும் அங்க நிச்சிதம் கிடையாது. தூமமும் உங்களுக்கு அந்த நிச்சிதமா இல்லாட்டா கூட இச்சா அதீனத்துவாது, எனக்கு அந்த இடத்துல வந்து அக்னிய வந்து சிசாதைஷாம்போ, அதாவது சாதயித்தும் இச்சா வர்த்ததே சிஷாதைஷா, ஒரு சாதயித்தும் இச்சா எனக்கு இருக்கும் பொழுது அத வந்து வன்னி இருக்குன்னு நான் தீர்மானம் பண்ணும் பொழுது ஐ வில் லுக் ஃபார் எ ஸ்மோக்.
என்னுடைய ஆசைக்கு ஏத்த மாதிரி தான் அங்க ஸ்மோக் வச்சுட்டு நான் வந்து ஒரு அக்னியை தீர்மானம் பண்றேன் ஆனா அது ஸ்வ விஷய அவ்யபிசாரி ஜஸ்ட் பிகாஸ் அது வந்து அநியதம்ங்கிறதுனால அத நான் வந்து ஐ கேனாட் ஈவன் டிஃபைன் ஹேது அண்ட் அனுமானம்னு நான் சொல்ல முடியுமோ இல்லையே இந்த ஏதில் இருந்ததுன்னா இந்த அக்னி இருக்குங்கிறத நான் தீர்மானம் பண்ண முடியும் சோ ஸ்வ விஷயத்துல அது வந்து விலகாமல் இருக்கு இட் இஸ் டிசைடட் இன் இட்ஸ் நேச்சர் இட் மே நாட் பி ஆல்வேஸ் கனெக்டட் வித் மவுண்டன் பட் The fact that it is a hetu for Agni, adu vandu decided. Whenever the Dhuma is there, there should be Agni. Adhe pola tha. Whenever there is a context of this woman, who avalukku vandu sanketa sthanama solli, ava vandu innu oru thanta, don't, Brahma. அப்படி நான் சொன்னா பண்ணிட்டு போய் அப்படின்னு அர்த்தம் புரியறதும் இல்லையா நமக்கு அந்த கான்டெக்ஸ்ட்ல இல்லையா அம்மா வந்து புள்ளேட்ட வெளில போய் சுத்திட்டு வாங்க அப்படின்னு நல்லா சுத்திட்டு வா நல்லா சுத்திட்டு வா அப்படின்னு அம்மா இத்தனை நாள் வரைக்கும் எப்பவுமே இப்படிதான் சர்காஸ்டிக்கா பேசுவாங்கறது புரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையோ அந்த குழந்தை அப்போ போகாதோ இல்லையோ அதெல்லாம் அந்த அது போல See, that is an indication there. Right? ஆனா அந்த வியங்கமானது அதன் விஷயத்துல அதை ஈஸியா நம்மளால டிஃபைன் பண்ண முடியறது சப்தத்தை வச்சுட்டு வேணா அது வந்து இட் கேன் பி அனிஷ்டிதம் பட் ஸ்வ விஷய நிச்சயத்துல அது கரெக்டர் ததைவ இதம் அப்படின்னா அதே போல இந்த வியங்கமும் இருக்கு யதா தர்சிதம் வியஞ்சகத்வம் சப்தாத்மனி அநியதத்வாதேவ தஸ்ய வாசகத்துவ பிரகாரதா ந சக்யா கல்பயிதும் ஜஸ்ட் பிகாஸ் அது வந்து சப்தத்துல வந்து நியதமா இல்ல நிச்சிதமா இல்லைங்கிற காரணத்தினால அதுக்கு வந்து வாசகத்துவம்னு சொல்லிட முடியாது வாசகத்துவ பிரகாரதா தஸ்ய பவேத் தத்து சப்தாத்மனி நியததா அபி சியாத் வாசகத்துவவத் அது ஒருவேளை சோ அதனால அபிதா பேசிக்கலி இப்ப என்ன ஆயிடுது வியஞ்சகத்துவமையும் வாசகத்துவமையும் நம்ம ஒண்ணுன்னு சொல்லிட முடியாது இல்லையோ ஒண்ணுன்னு சொன்ன என்ன ஆயிடும் சப்தாத்மனி நியதத்தா பவேத் சப்தத்துல அது வந்து பிரமன்னா என்னைக்குமே பிரமதான் வியஞ்சகமாக இருக்கும் பொழுதும் பிரமன்னு தான் இருக்கணுங்கிற மாதிரி ஆயிடுமே அப்புறம் இல்ல வியஞ்சகமாக இருக்கும் பொழுது மா பிரமாதான் அதுக்கு அர்த்தங்கிற மாதிரி ஆயிடும் அவசியம் இல்ல வேற ஒரு ஸ்லோகத்துல பிரமாங்கிற வார்த்தையை வேற விதமா யூஸ் பண்ணிருக்கோம் அதுல இருந்து வேற அர்த்தம் தோணலாம் ஔபாதிகா தர்மஹா இந்த மாதிரி ஒரு உபாதியை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய தர்மமானது அந்த இதுக்கு வியஞ்சனா வியாபாரத்துக்கு சப்தானாம் ஔத்பத்திக சப்தார்த்த சம்பந்தவாதினா வாக்கிய தத்துவ விதா பௌருஷேய பௌருஷ அபௌருஷேயோகோ வாக்கியார்த்தையோகோ வாக்கியோகோ விசேஷம் அபிததா நியமேன அபியுபகந்தவ்யா இது வந்து மீமாம்சகனை முதல்ல ஆரம்பிக்கிறேன் மீமாம்சகனுக்கும் அபிதா வியஞ்சனால இருக்கும் டிஃபரன்ஸ வந்து அவனும் ஒத்துண்டாகணும் ஏன்னா இந்த மாதிரி சப்தங்களுக்கு வந்து ஒரு உபாதி தர்மம்ங்கிறது ஒத்துண்டாகணும் அப்போதான் பௌருஷேயம் அபௌருஷேயம்ங்கிற வாக்கியத்தினுடைய டிஃபரன்ஸ் அவனால கரெக்டா சொல்ல முடியும் சோ சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் ஒரு சம்பந்தமானது ஔத்பத்திகம்னு ஃபர்ஸ்ட் சொன்னது யாருன்னா நித்திய சம்பந்தகான்னு சொல்றது மீமாம்சகன் அவன் தான் வாக்கிய தத்துவ வித்து வாக்கியத்தினுடைய ஒரு தத்துவத்தை அறிந்தவன் பௌருஷேய அபௌருஷேயங்கிற வாக்கியங்களுக்கு விசேஷம் அபிததா அது டிஃபரன்ஸ் சொல்றவன் அவன் தான் வேத வாக்கியத்துக்கும் லௌகிக வாக்கியத்துக்கும் டிஃபரன்ஸ் சொல்றவன் மீமாம்சகன் ஏற்பட்ட மீமாம்சகனினால் சப்தங்களுக்கு ஒரு உபாதி தர்மம் இருக்கு அப்படின்னு ஒத்துண்டாகணும் அவனும் சோ வியஞ்சனாவ ஒத்துக்கணுங்கிறதுக்கு வரார் வெறும் தர்மத்தை சொல்லிட்டு இருக்கார் இங்க வியஞ்சகத்துவம்ங்கிறத ஒத்துண்டாகணும் ஏனென்றால் தது அனத்யுபகமே அதை ஒத்துக்கலையே எனில் என்னாகும் சப்தார்த்த சம்பந்த நித்தியத்துவே சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் ஒரு நித்திய சம்பந்தம்னு சொல்லிட்டா சத்தியபி அபௌருஷேய பௌருஷேயோகோ வாக்கியோகோ அர்த்த பிரதிபாதனே நிர்விசேஷத்துவம் சியாது அப்போ பௌருஷேய வாக்கியத்துக்கும் அபௌருஷேய வாக்கியத்துக்கும் டிஃபரன்ஸே இல்லாத போயிடும் வேத வாக்கியத்துக்கும் லௌகிக வாக்கியத்துக்கும் டிஃபரன்ஸே இல்லாத போயிடும் ஏன் டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்றோம் புருஷ சம்பந்தம் இருந்ததுன்னா அது அனித்யம் அப்படின்னு ஒத்துருக்கோமா இல்லையா வேத வாக்கியம் நித்தியம் ஏன்னா அது அபௌருஷேயம் ஒரு மனுஷனால் அல்ல
லௌகிக வாக்கியம் வந்து நான் சொல்ற வாக்கியத்துக்கு பிரமாணம் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. இல்ல சூரியன் கேட்க உதிக்கிறது இல்ல, மேற்குலதான் உதிக்கிறது அப்படின்னு நான் சொல்றதுக்கு இன்னைக்கு வந்து அது பிரமாணத்தோட நான் சொல்ல முடியுமோ? இது பௌருஷேயம், அதனால இதுக்கு வந்து நித்தியத்துவம் கிடையாது. தட் இஸ் வை வி ஹேவ் செவரல் தியரிஸ் ஓவர் த இது. சயின்ஸுங்கிறது எத்தனையோ டெவலப் ஆயிருக்குன்னு சொல்றச்சு, இதெல்லாம் பௌருஷேயம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா அனித்தியம். ஏன்னா ஒன் தியரி கேன் கம் அப் லேட்டர் டு ரெஃப்யூட் தி அதர் தியரி பிஃபோர். சூரியன் வந்து அப்படியே ஸ்டேபிளா இருக்கு, அதனுடைய பவர்னால அது வந்து விஸ்வத்தை சுத்தின் இருக்கு அப்படிங்கிற, சுத்த வைக்கிறதுங்கிற கிராவிடேஷனல் போர்ஸ்னால உங்களுக்கு எர்த்துங்கிறது உங்களுக்கு சுத்தின் இருக்குங்கறத வந்து அவர் சொல்றாரு அங்க. இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு வந்து அபௌருஷேயத்துவம்ங்கிறது உங்களுக்கு. அப்போ சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் நித்திய சம்பந்தம் மாத்திரம் ஒத்துண்டோமே ஆனால் சொல்ற புருஷன் ஒரு பௌர் புருஷன் சொல்லக்கூடிய ஒரு சப்தம் அர்த்தம் அதுவும் நித்தியமா ஆயிடும். பின்னாடி அதுக்கு ஒரு பாதம் ஏற்படக்கூடாது. அப்போ அதையும் நம்ம வந்து எவிடன்ஸா எடுத்துக்கணும். ஆனா மீமாம்சகன் என்ன பண்றான், வேத வாக்கியத்துக்கு மாத்திரம் எவிடன்ஸ் எடுத்துட்டு ஒரு புருஷன் சொன்னா அதுக்கு வந்து இட் இஸ் இட் டஸ் நாட் ஹோல்ட் குட்ங்கிறான். ஏன்னா புருஷன்ங்கிற உபாதி அங்க இருக்கு. வராருன்னு பாருங்க அழகா சொல்லிட்டு வர்றாரு, புருஷன்ங்கிற ஒரு உபாதி இருக்கிறதுனால நீங்க அந்த சப்தார்த்த சம்பந்தத்தை வந்து ஒரு பிரமாணமா எடுத்துக்கிறது இல்ல. வேத வாக்கியத்தை மாத்திரம் பிரமாணம்னு எடுத்துக்கிறேன்னா அது அபௌருஷேயம். புருஷங்கிற உபாதி இல்லை, அது அபௌருஷேயம். கரெக்ட். அபௌருஷேயம்னு சொல்லி சப்தார்த்த சம்பந்தம் நித்தியம்னு சொல்லி அந்த இடத்துல நீங்க அதை வந்து பிரமாணமா எடுத்துக்கிறேன். இங்க உபாதி இருக்கு, அதனால இத பிரமாணம்னு சொல்ல முடியாதுங்கிறேன். அப்போ இஃப் யூ டு நாட் அக்செப்ட் ஔபாதிகா தர்மா, நீங்க எப்படி வந்து பௌருஷேய அபௌருஷேயங்கிற கேட்டகரியே பிரிக்க முடியும்? அன்லெஸ் ஆப்போசிட் வரலைன்னா வரவே வராதே. ஒன்னே தானே ஆயிடும். அத்யுபகமே அந்த ஔபாதிக தர்மத்தை ஒத்துண்டோமே ஆனால் பௌருஷேயானாம் வாக்கியானாம் புருஷ இச்சா அனுவிதான சமாரோபித ஔபாதிக வியாபாராந்தராணாம் சத்தியபி ஸ்வ அபிதேய சம்பந்த பரித்யாகே மித்யார்த்ததா பவேத். இதுல வந்து ஒத்துண்டார்னா என்ன ஆயிடுறது உங்களுக்கு வந்து ஸ்வ அபிதேய அதாவது வாச்சிய வாச்சக தியாக அபாவே சத்தியபி அதை வந்து மித்யான்னு ஒத்துக்க வேண்டியிருக்கு. ஔபாதிகம் இருக்கோ இல்லையோ புருஷன் சொல்லிட்டான், அதனால அது பொய்யின்னு ஒத்துக்க வேண்டியதா போயிடுறது. பிரமாணம் இல்லாட்டா கூட அது பொய்யின்னு சொல்லணும், பிகாஸ் இவாளை பொறுத்தவரையில் அது பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கு. ஔபாதிகம்னு ஒண்ணுத்த ஒத்துக்கவே இல்லைன்னா உங்களுக்கு அது வந்து மித்யா, ஔத்பத்திகமா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். இது வந்து மீமாம்சகனை பொறுத்த வரையிலும் உபாதிங்கிறத ஒத்துண்டாகணும்னு ஆரம்பிக்கிறார். புரியுதா? மேல ஹி ஜஸ்ட் ஃபர்தர் அதை என்ன சொல்றாருன்னா, திருஷ்யதே ஹி பாவானாம் அபரித்யக்த ஸ்வஸ்வபாவானாம் அப்படி சாமக்ரியந்தர சம்பாத சம்பாதித ஔபாதிக வியாபாரந்தராணாம் விருத்த கிரியத்துவம் ததாஹி ஹிமமயூக பிரபிருதீனாம் நிர்வாபித சகல ஜீவலோகம் சீதலத்துவம் உத்வகதாமேவ பிரியா விரஹ தஹன தஹ்யமான மானசைஹி ஜனைஹி ஆலோக்கியமானானாம் சதாம் சந்தாபகாரித்வம் பிரசித்தமேவ தஸ்மாத். இது வேணா நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம்.